ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளே வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு ப்ளே. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளே. இந்த ப்ளேயோட மெயின் கேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்கள மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆண்டனியோ வந்து ஒரு குட் பர்சன், ஒரு குட் ஹார்டட் பர்சன். அவர் ஒரு மணிலண்டர். பெசானியோ, லாரன்ஸோ ரெண்டு பேருமே வந்து ஆண்டனியோட ஃப்ரெண்ட்ஸ். ஷைலாக் வந்து ஒரு ஜூஸ் பீப்புள், அவர் கிறிஸ்டினே பிடிக்காது. அவர் ஒரு மணிலண்டர், ஆனால் ஒரு குட் மணிலண்டர் கிடையாது. அவர் வந்து நம்ம ஆண்டனியோ எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து ஜெசிகா வந்து அவங்களோட பொண்ணு, அவங்க வந்து லாரன்ஸோ அவங்களோட வந்து லவ் பண்ணி ஓடி போயிடுவாங்க. அதுவுமே வந்து ஷைலாக்கு வந்து பிடிக்காது. அப்போ ஒரு லாரன்ஸோ போஷியோ லவ் பண்ணிக்கிருப்பாங்க. அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும் போது லாரன்ஸ் வந்து ஒரு பிரின்சஸை மேரேஜ் பண்ணும்போது தனக்கு ஒரு வெல்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டனியோட வந்து 300 pounds வந்து கடன் கேட்பாங்க. அப்போ ஆண்டனி வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, என்னது வந்து கடலில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டனியோ வந்து ஷைலாக் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது ஷைலாக் வந்து இதுதான்டா சான்ஸ், நம்ம எப்படியாச்சும் ஆண்டனியோ வந்து நம்ம பழி வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி அவங்க கேட்பாங்க. 300 pounds கேட்பாங்க. அப்போ வந்து அவர் சொல்லுவாங்க, நீங்கள் 3 months நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா ஆண்டனியோட ஃப்ளஷ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஷைலாக்ட. ஆண்டனியோ சரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெசானியோக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்னடா இவர் இப்படி கேட்குற லைக் அந்த மாதிரி நினச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆகிடும். 3 months ஆகிடும். ஆனால் அவங்க இன்னும் வந்து பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஷைலாக் வந்து கோர்ட்டில் போயிடுவார். கோர்ட்டில் போயிட்டு எனக்கு இன்னும் அவங்க வந்து பே பண்ணலை, எனக்கு வந்து அவரோட ஃப்ளஷ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது போஷியா வந்து ஓகே, அவங்க வந்து அட்வொகேட்டாக வந்திருப்பாங்க. அப்போ பெசானியோ வந்து இல்லை, நான் உங்களுக்கு 3 times ஜாஸ்தி தரேன், அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன் எல்லாமே சொல்லும் போது ஷைலாக் வந்து ஒத்துக்கவே மாட்டார். அப்போ வந்து போஷியா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஃப்ளஷ் தானே கேட்டிங்க, நீங்கள் ஃப்ளஷ் எடுக்கும்போது ஒரு ட்ராப் பிளட் கூட வந்து கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஷைலாக் வந்து பயந்துருவார். பயந்துட்டு அப்போ போஷியா சொல்லுவாங்க, சப்போஸ் பிளட் வந்து சிந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட ஹாஃப் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வின்னிஸ்க்கும் ஹாஃப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஆண்டனிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது போஷியா ஷைலாக் வந்து பயந்துருவார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவாரு. அதுக்கிடையில் வந்து ஷைலாக் வந்து போஷியாட்டை பாஷியான்னு கேட்பாங்க அந்த டீலுக்கு அப்புறம், இல்லை நீங்கள் வந்து எனக்கு 3 times கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது போஷியா சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் வந்து அந்த ஃப்ளஷ்ஷை எடுக்கணும்னு அப்போ கேட்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா என்னால் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த ப்ளே வந்து ஃபினிஷ் ஆகுது. ஷைலாக் வந்து எல்லா அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வெனிஸ்க்கும் ஆண்டனியோக்கும் வந்து கொடுத்துருவாரு. உங்களுக்கு வேறு எதுவும் இதே மாதிரி நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் தரேன். இந்த ப்ளேயை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாகவும் நான் சொல்லலை. இது நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனா நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம்.